रामानुज दयापात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न प्लवते मुकुलाभिरामं श्रीमत्सदङ्घ्रीफलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरच्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रीरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं ते सर्वोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं वेदसागरं तिरुवैदिनाडेन्द्रं तेंकुरुहूरेन्द्रं मरुविनय वन्पुरुणरेन्द्रं अरुमरेहळंदादि செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுடி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோழி மதுரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுசன் நிற்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாதி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருபேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிர சூரியுத்ததாரக்ரமாத் யாகுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं तठारिनामानमहं प्रपद्ये त्रिवेङ्कटमुडियान् सन्निधिले स्वामिनम्माळ्वार् அடியேன் உன் திருவடிகளிலே சேரும்படியான ஒரு உபாயத்தை கல்பித்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். முதலிலே உலகுண்ட பெருவாயா என்று ஆரம்பித்து உன் பாதம் கூடுமாறு கூறாயே என்று சொன்னார். ஆனால் நிர்கேதுக்குமாக செய்ய முடியுமா என்னால்? நிர்கேதுக்குமாதானே இவ்வளவு தீரம் என்னை செய்திருக்கிறாயினர். இவ்வளவு தூரம் நான் வந்து உன்னையே பரம போக்கியமாகவும் உன்னையே உபாயமாகவும் நான் உணர்ந்து கொள்ளும்படி செய்ததெல்லாம் நிர்கேதுக்குமாக செய்தா போதே குறையும் செய்தருள வேணும். என்ன ஏதாவது உபாயம்னா அந்த உபாயத்தை நீயே கல்பித்தருள வேணும் முதலானதாக பிரார்த்திக்கிறார். கடைசியிலே எம்பெருமானிடம் சரணாகதி செய்ய போகிறார். அதற்கான அழகான கொஞ்சம் கொஞ்சமான ஒரு அணுகுமுறை என்கிற முறையிலே நாம் பாசுரங்கள் பார்த்துருக்கோம். இப்பொழுது இதிலே ஆறாவது பாசுரம். என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று என்னாலும் நின்று இமையோர்களே தீ இறைஞ்சி இனமினமாய் மெய் நாமனத்தாள் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய்னா நெய்தி என்னாள் உன் அடிக்கண் அடியேன் மேவுவதே. திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சேர்த்து என்னை உஜ்ஜீவிக்க பண்ணுவது எந்த நாளோ திணறார் மேகமன கடல் சேரும் திருவேங்கடத்தானே திணறார் சாங்கத்து உணபாதம் சேர்வது அடியேன் என்னாலே என்பதாக பிரார்த்தித்தார் போன பாசுரத்திலே. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றுதானே பிரார்த்திப்பார்கள். அங்கே போய் சேர வேண்டும் தானே பிரார்த்திப்பார்கள். இப்போ அதுதானே பரம பிராப்தியம் எல்லாருக்கும். அதை விட்டுவிட்டு திருவேங்கடமலையிலே நான் எப்படி சேருவதோ என்று திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுவதோ என்று ஏன் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு சமாதானமாக இந்த பாசுரத்திலே ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் கூட இனம் இனமாய் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக தங்களுடைய குடும்பத்துடன் தங்களுடைய பரிவாரத்துடனும் எல்லாருமாக திருவேங்கடமலையிலே வந்து மெய்நாமனத்தால் வழிபாடு செய்கிறார்கள் கரணத்திரயத்தினாலும். ஆகையாலே அடியேனும் திருமலையிலே ஆசைப்படுகிறேன்
அப்படின்னு அதை கூட்டிக் கொள்ள வேணும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு இந்த லோகத்தையெல்லாம் அலந்து கொண்ட எம்பெருமானுடைய இணைத்தாமரைகள் இரண்டு திருவடி தாமரைகளை நாம் என்னால் காணப்போறோமோ என்பதாக இதையே நினைத்து கொண்டு நித்திய சூரிகள் உட்பட அனைவருமே என்னாலும் இன்னுமே இங்கே இருந்து கொண்டு இறைஞ்சி இனமினமாய் கும்பல் கும்பலாக அவரவர்கள் பக்தர்களை பார்த்தா தெரியும் அவளுக்கு ஒரு செட்டு வச்சுட்டு இருப்பார், அந்தந்த செட்டில் கும்பல் கும்பலாக தான் அவள் போய் செய்வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி நித்திய சூரியர்கள் கூட அவரவர்கள் நித்திய சூரியர்கள் அவர்களுடைய பரிவாரங்கள் எல்லாரும் இருக்காவையும் எல்லாருமா சேர்ந்து திருவேங்கர மலைக்கு வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை நான் என்னைக்கு காண்பது என்பதாக அவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டு வந்து நிற்கிறார்களாம். அதனால் அவர்களெல்லாம் மெய்னா மனத்தால் வழிபாடு செய்யும் தன்னுடைய மெய்யினாலும் தன்னுடைய நாக்கினாலும் தன்னுடைய மனசினாலும் கரணத்தனைத்தினாலும் கைங்கரியம் செய்யப்படக்கூடிய திருவேங்கடத்தானே மெய்னானெய்து என்னால் உன் அடிக்க நடிகேன் மேவுதே நான் என்று உன் திருவடியை அடைந்து நான் கைங்கரியம் செய்ய போகிறேனோ என்பதாக பிரார்த்திக்கிறார். மெய் அப்படின்னா உண்மையாகவே நடத்தும் உண்மையாகவே நான் இன்னைக்கு வரப்போகிறேனோ இப்ப மனசெலவில் சேர்ந்திருக்கேன் சில சமயம் சொப்னத்தில் சேர்ந்திருப்பேன் ஆனால் அதெல்லாம் போராது சத்தியமாகவே உன்னுடைய திருவடியிலே சேர்ந்து நான் கிட்டி கைங்கரியம் பண்ணணும் உன் அடிக்கள் உன்னுடைய திருவடியிலே அடியேன் பொருந்தி நிரந்தரமாக கைங்கரியம் பண்ணுவது எந்த காலமோ என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்று அப்படின்னு சீவை குண்ட லோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் சதாபஷ்டி அவர்கள்லாம் எம்பெருமானை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை காட்ட திருவேங்கர மலையில் வந்து பெருமாள் செய்யணும்னு அவளுக்கு ஒரு ஆசையம் சீவை குண்டலத்தில் ஹெய்ஷா போறாரு இங்கே வந்து பெருமாளை செய்யணும். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா மண் அளந்த இணைத்தாமரைகள் நீங்கள் பார்க்கலாமா பெருமாள் திரீக்கிரம அவதாரம் எடுத்து சகல லோகத்தையும் அளந்தான் இரண்டு திருவடி தாமரைகளாலே இரண்டு லோகத்தையும் அளந்தான் இவேலும் கீழ்மாக இப்போ சீவியண்ட லோகத்தை இழந்தானோ அப்படின்னா இப்போ அழைக்க வேண்டிய பிரசக்தி இல்லை அதனால் அங்கே இருக்கோ அழுக்கோ இந்த சேவை கிடையாது. எம்பெருமான் திரிக்கிரமனாக உலகம் அளந்த சேவைங்கிறது அவள் அங்கேயே பார்த்துட்டு இருந்தா கிடையாது அங்கிருந்து இங்கே சேவிச்சா கிடைக்கும் அங்கேயே பார்த்துருந்தா கிடையாது. அப்போ அந்த வைபவத்தை கேள்விப்பட்டார்களா இல்லை பூலோகத்தில் இருக்கிறவர்களாம் என்ன பாக்கியம் பண்ணார்கள் அந்த எம்பெருமானுடைய திருவடியை சேவித்து இருக்கிறார்களே நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே நாம் சேவிக்கணும் அப்படின்னு பார்த்தால் அங்கே அதே திருவடியோடு கூட எம்பெருமான் திருவேங்கடத்திலே எழுந்திருந்திருக்கான். அந்த திருவேங்கடத்தில் போய் நாம் சேவிக்கலாம் என்பதாக அவர்கள் எல்லாம் மேலே வந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அதனால என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு அப்படின்னு நித்திய சூரிகள் ஆசைப்படுறார் மனுஷர்களும் தான் ஆசைப்படுறார். கதா புனசங்க ரசாங்க கல்பக தஜார விந்தாங்குஷ வஜ்ரணாஞ்சனம் திருவிக்கிரம தரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யன் அப்படின்னு ஆள வந்தார். இதை வைத்துதான் சாதிக்கிறார் கதா அப்படிங்கிற என்னாலே என்னைக்கு திருவிக்கிரமா உன்னுடைய சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் கதா அலங்கரிஷ் என் தலையில எப்போ அலங்காரம் பண்ண போகிறாய் உன்னுடைய திருவிடியினாலே அங்கே ஆள வந்தார் சாதிக்கும் போது கதா புனகான்னு ஒரு வரம் போட்டிருக்க புனகானா மறுபடியும் அர்த்தம் மறுபடியும் ரெண்டாவது வாட்டி உன் திருவிடியை என் தலையிலே வைத்தவர்கள் வேணும் அப்படின்னு முதல்ல ஒரு வாட்டி திருவிக்கிரமா அவதாரத்திலே வைத்து பொதுவாக வச்சாச்சு அது போராது விசேஷமாக என்னுடைய தலையில உன்னுடைய திருவடியை வைத்து நீர் அனுகிரகம் பண்ணணும்னா அதுக்கு திருவிக்கிரம பெருமாளை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் இந்த காரியத்தை அழகா செய்கிறவர் எல்லாருடைய சிரஸ்டையும் திருவடிகளை வைத்து அருளுகிறவர். அதனால திருவிக்கிரமான அவனையே கூட்டு உன் திருவடியை என் சிரஸ்லே வை என்பதாக ஆள வந்தார். அது என்னைக்கு வைக்கப் போகிறாய் என்பதாக கேட்டாமல் இது வச்சுதான் ஆள வந்தார் கேட்டிருக்கணும். நாம இப்படி கேட்டா கூட பரவாயில்ல நித்திய சூரியர்கள் உட்பட இப்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள்லாம் இங்கே வந்து என்னாலும் என்னன்னைக்கும் வர நின்று ஸ்திரமாக நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்சி இனவினமாய் அப்படிங்கிறார். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் விருப்பினார் சுவாமி. அதாவது கீழிருந்து திருவேங்கர மலைக்கு மேலே போய் எம்பெருமானை சேவிக்கணுங்கிறதுல நம்ம எத்தனை ஆசையாக இருக்கும். ஜென்மத்தில் ஒரு தடையால் சேவிக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஆசை, வருஷா வருஷம் சேவிக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஆசை, சேவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சீக்கிரம் போய் சேவிக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஆசை. யாருக்குமே அவனை விட்டு இருக்க முடியல இல்லையா. இதே அத்தனை ஆசை அவர்களுக்கு இருக்கான் நித்திய சூரியனுக்கு. அவர்கள் மேலிருந்து கீழே வந்து சேவிக்கணும் நமக்கும் அவளுக்கும் அதான் விஷயம்.
நம்ம கீழ இருந்து மேல போய் சேவிக்கணும்னு நினைப்போம், அவர்கள் மேல இருந்து கீழே இறங்கி வந்து சேவிக்கணும் அப்படின்னு அவர்களும் அத்தனை ஆசையோட திருவேங்கடமுடியானை சேவிப்பதற்காக வருகிறார்கள். தத்ராரூடை அப்படின்னு நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிக்கிறார். தத்திர ஆரூடை இங்கிருந்து மேலே ஏறி போறார்கள், மேலிருந்து கீழே இங்கே வர்றார்கள். இதே விஷயத்தை சங்கத்தையும் சாதிச்சுக்க சுவாமி, அதான் திருவேங்கடமுடியானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட விற்பனை விளங்கும் வேதவெற்பு அப்படிங்கிற மாதிரியாக இங்கே அவர்கள் எல்லாம் என்னாலும் நின்று இமையோர்களேற்று இறைந்து இனவினமாய் மெய்நாமடத்தால் வழிபாடு செய்யும் அப்படின்னு பில்லாம்சி சுத்தி பரமவியோமத்திலே இருக்கும் சர்வஸ்வாமிக்கு சர்வசேஷ விருத்தியும் பண்ணிகை என்றோ எல்லாருக்கும் பிராபியம். இந்த பரமவியோம்னா பரமவியோமான சீவைகுண்டம், அங்கதானே சேஷவருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருவேங்கடத்துல போய் சேஷவருத்தி பண்ணணும், கைங்கரிய பண்ணணும், பிரார்த்திக்கிறீரே அப்படின்னா என்னில் அங்குள்ள அயர்வரும் அமரர்களும் திருவேங்கடமுடையான் திருவடிகளை என்றோ நாங்கள் காண்பது என்று ஆசைப்பட்டு இங்கே இனமினமாக வந்து உன்னுடைய திருவடிகளிலே அன்றோ வான்மனக்காயங்களாலே சர்வகாலமும் சர்வசேஷவர்த்தியும் பண்ணுகிறது. திருவேங்கடமுடையான அவர்கள் கூட இங்கேதானே வந்திருக்காங்கன்னு அழகா சொல்ற. அப்படி எனக்கும் இதுவே பிராபியம், ஆதலால் திருமலையிலே செல்ல வேணும் எண்ணத்தக்கதாக நான் மெய்யாக திருமலையிலே வந்து உன் திருவடிகளிலே சர்வகாரமும் சர்வகரணங்களாலும் சர்வசேஷவர்த்தியும் பண்ணுவது என்றோ என்கிறார். நான் என்னைக்குதான் சர்வசேஷ விருத்தியும் உன் திருவடிகளிலே பண்ண போகிறேனோ அப்படின்னு. ஆக மெய்யாக அப்படிங்கிறது சொப்பன கல்பமாக இருக்கக்கூடாது என்பதாக அர்த்தம். மெய் நான் இது என்னால் அப்படிங்கிறதுக்காக மெய் நான் இது நான் மெய்யாக நான் வந்து என்பதாக அர்த்தம். ஆதலால் திருமலையிலே செல்ல வேணும் எண்ணத்தக்கதாக நான் திருமலையிலே போக வேணும் என்பதற்கு ஈடாக அங்கே உன்னோட சைந்தரியங்கள் எல்லாம் எப்போது செய்ய போகிறேன் என்பதாக பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரம் அடியேன் மேவி என்ற அமுதே இமையோர் அதிபதியே கொடியா அடுப்புள் உடையானே கோல கனிவாய் பெருமானே செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்தெம்பெருமானே நொடியார் பொழுது முனபாதம் காண நூலாதாற்றேனே. அத்திருமண பாசுரம் இது. இங்கே பெருமாள் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, என்ன உபாயம் அனுஷ்டானம் பண்ணினால்தானே உமக்கு ஒரு பலன்கிறது கிடைக்கும். லோகத்துல எந்த பலனாலுமே அதுக்கான உபாயம் அனுஷ்டானம் பண்ணாதானே பலன் கிடைக்கும். உபாயம் இல்லாமல் பலன் கிடைக்கும்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி பரம பிராபியமான விஷயத்துல கூட உபாயங்கள் எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன், ஆனால் உபாய அனுஷ்டானம் ஏதாவது பண்ண வேணுமே என்பதாக பெருமாள் ஆசைப்பட்டாராம். அதற்காக ஆழ்வார் இப்ப சொல்லுகிறார். முன்னாடியே ஒரு பாசுரத்துல ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்குன்னு ஒரு உபாயத்தை நீரே அருள் செய்ய வேணும் அப்படின்னு. பொதுவா பொதுவா இருக்கக்கூடிய உபாயங்கள்லாம் என்னால செய்ய முடியாம இருந்துருக்கு, அதனால எனக்கே அசாதாரணமான ஒரு உபாயத்தை நீர் கற்பித்தால் ஆகாதோ அப்படின்னாராம். அந்த மாதிரி உபாயத்தை கற்பிக்க வேண்டாமா, அதாவது உம்முடைய நிரவதிக போக்கியமான திருவடிகளை சேருவதற்கு எனக்கென்னவே அபூர்வமா இருப்பதோர் உபாயத்தை பரிகல்பித்து, எனக்காகவே அபூர்வ ஒரு உபாயத்தை பரிகல்பித்து என்னை சேர்த்தொருள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார். நான் இதெல்லாம் பிரார்த்தனையை தவிர இதெல்லாம் நடக்காது, ஏன்னா ஒருத்தருக்கும் தனி உபாயம் எல்லாம் பெருமாள் கற்பிக்க மாட்டார். அப்படி பார்த்தா அப்புறம் ஒருத்தருக்கும் ஒரு உபாயம் கற்பிக்கணும், எனக்கு இது எனக்கு இது அப்படின்வார். ஆனா பெருமாளோ சாஸ்திர மரியாதையை மீறமாட்டார். சாஸ்திரத்துல வேதத்துல என்ன உபாயம் சொல்லியிருக்கோ என்ன பலன் சொல்லியிருக்கோ அதே தான், அதே பலன் தான், அதுல வந்து வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது. அதனால வைஷம்ய நைர்கண்ய தோஷ பரிகாரத்துக்காக எந்திரமா அந்த சாஸ்திரத்தை பிடிச்சுட்டு இருக்காரு அவர் கூட, ஏன்னா அவருக்கும் பட்சபாதம் உண்டுன்னு வரும். அவரும் அவர்கிட்டதான் கருணை காட்டுவார், நம்ம கிட்ட கருணை காட்ட மாட்டான்னு அவனால சொல்லுவான். அதனால பொதுவான சாஸ்திரம்னு ஒண்ணு வச்சிருக்க, பொதுவான உபாயம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கார். அந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணாதான் பலன் கிடைக்கும், அதனால நீர் அந்த உபாயத்திலே ஏதாவது பண்ணீரா அப்படின்னு கேட்டனா சுவாமி நம்ம அதுக்கு சமாதானமாக சொல்ற, நீர் வந்து திருவேங்கடமலையிலே வந்துருளி உம்முடைய சௌந்தரியத்தினாலே என்னை அடிமையாக்கி என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக நீர் இருக்கிறீரே, நான் எந்த உபாயமும் பண்ணலை, ஆனால் உம்மை பிரிந்து இருக்க முடியாத ஒரு நிலையிலே, ஒரு க்ஷணம் கூட உம்மை பிரிந்து இருக்க முடியாத நிலையிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறாருங்க. அடியேன் மேவி அமருகின்ற அமுதே அப்படிங்கிறார்.
அடியேன் மேவினா ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்து அமர்கின்ற எப்பவுமே உண்மையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அமுதே அப்படின்னு அர்த்தம். அமர்கின்றன இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பவுமே உன்னோடவே கூடவே இருக்கக்கூடியவன், உன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவன் என்பதாக இருக்கும். இமையோர் அதிபதியே நித்திய சூரியனுடன் உருவாகனே, கொடியா அடுபுல் உடையானே, கொடியாக கருடனை உடையவர். அடுபுல் அப்படின்னா அடக்கூடியது, அப்படின்னா யுத்தத்திலே பறவை ஹிம்சை பண்ணக்கூடிய கருத்மான். கருத்மானுடைய வேகத்துக்கும் கருத்மானுடைய பலத்துக்கும் தேவேந்திரன் கூட பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கருத்மானை கொடியாக உடையவனே என்பதாக அர்த்தம். கோல கனிவாய் பெருமானே, அழகான திருப்பவள செவ்வாய் பழம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானேன்னு சௌந்தரியத்தை சொல்றார். செடியார் வினைகள் தீர் மருந்தே, என்னுடைய பாபங்கள் எல்லாம் செடியார் நன்னா சேர்ந்து 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 செடி வளர்ற மாதிரி, புதர் வளர்ற மாதிரி வளர்ந்து கிடக்குறது மொத்தம். அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்தே திருவேங்கடத்து எம்பெருமானே, நொடியார் பொழுதும் உணபாதம் காண நூலாது ஆற்றேனே. நொடியார் பொழுதும், ஒரு நொடி முழு பொழுது ஆறுனா பூர்ணமான, பூர்ணமான ஒரு நொடி கூட உன்னை பிரிந்து நான் இருக்க மாட்டேன் என்பதாக சாதிக்கிறார். நூலாது நோன்பு நோற்காது அப்படின்னா உபாயம் செய்யாமல் அர்த்தம். வேறு ஒரு உபாயமும் செய்யலையே அப்படின்னா, ஒரு உபாயமும் நான் செய்யலை ஆனா கூட நான் வந்து ஆற்றேனே, உணபாதம் காண ஆற்றேனே அப்படிங்கிற, ஒரு பொழுது கூட உன்னுடைய திருவடியை பார்க்காமல் நான் தரிக்க மாட்டேன், அதனால அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய யோகியதை அப்படிங்கிற, உண்மையே பரம பிராப்தியம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கேன் என்பதாக தாத்பரியம். இப்போ பின்னாங்க சாதிக்கிறார், அடியேன் மேவி உபாயானுஷ்டானம் பண்ணினால் அன்றோ இந்த பிராப்தியம் பெறலாவது என்னில் அப்படின்னு பெருமாள் கேட்டார். உபாயானுஷ்டானம் பண்ண வேண்டாமான, பரமவியோம நிலையரான பரமசூரிகளாலே பரிவர்த்தனாய்கொண்டு உனக்கு விஜயத்வஜமாய் ஆசிரித விரோதி நிரசன ஸ்வபாவனான பெரிய திருவடி திருத்தோளிலே ஏறியருளி, எனக்காக திருமலையிலே புகுந்தருளி, என் பக்கலுள்ள பிரதிபந்தகங்களை போக்கி என் நெஞ்சிலே வந்து புகுந்தருளி, உன் திருப்பவளத்தின் அழகாலே பிராகிருத விஷயப்பிரவணனான என்னையும் கூட தோற்பித்து அடிமையாக்கி ஒரு க்ஷணமாத்திர விச்சேதத்திலும் ஆத்மதாரண க்ஷம நன்றியே அவிச்சேதேன நான் உன்னை அனுபந்திக்கும்படி எனக்கு பரமபோக்யமாய் இருக்கையாலே அப்படின்னு சொல்றார். நான் ஒன்னும் செய்யல, உபாயம் எதுவும் செய்யல, ஆனா உன் ஆசைப்படுறேன் அப்படின்னா அது எப்படி நியாயம் இல்லையேங்க? அதுதான் இப்ப நான் சொல்ற, நீர்தானே திருவேங்கட மடத்துக்கு திருவேங்கட மலைக்கு நீரே தானே வந்திருக்கிறேன், நீரே தானே என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்குறிக்கிறேன், நீரேதானே உங்களுடைய அழகையெல்லாம் கோல கனிவாயெல்லாம் காற்பித்து என்னை தோற்பித்து நீரே பரமபோக்யன் என்கிற எண்ணத்தை எனக்கு உண்டாக கொண்டிருக்கிறீர். அப்படியாக பெரிய திருவடி அப்படின்னு கொடியா அடுப்புள் உடையானே அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அது கூட இங்க அர்த்தம் சொல்றேன். அது எதுக்காக சொன்னார்னா, ஒரு கருட வாகனம் தான் கிடைச்சதுங்கிறதுக்காக அங்கிருந்து கருட வாகனத்தை பிடிச்சுன்னு திருமலைக்கு வந்துட்டீங்க. அதாவது மேல சீவைகுண்டத்திலே இன்னைக்கு வரத்துக்காக கருட வாகனத்திலே ஏறிதானே வந்திருக்கணும் நீர், அதனால இப்படிப்பட்ட வாகனம் கிடைச்சா எந்த ஊருக்கு வேணா போகலாம் முடியும். அதனால கருத்மான் மாதிரி ஒரு வாகனம் கிடைக்கவே சரி, நான் அங்கிருந்து கிளம்பி திருவேங்கடமலைக்கு வந்து விட்டீரேன் அப்படிங்கிற. அடியேன்மேவி அமருகின்ற அமுதே அப்படின்னு, என் நெஞ்சிலே புகுந்தருளி என்பது அதனுடைய தாத்பரியம். நித்திய சூரிய நாயகன் அப்படிங்கிறதா பரமவியோம நிலையரான பரமசூரிகளாலே பரிவிருத்தனாய்கொண்டு அப்படின்னு சொல்ற, ஆகாசத்திலே அதாவது சீரகுண்டத்திலே இருக்கக்கூடிய சகல சூரியர்களும் கூட இருக்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ வந்து கருட வாகனத்திலே எழுந்துருளி நேரே திருவேங்கடத்திலே வந்து சேர்ந்து உம்முடைய சௌந்தரியத்தாலே என்னை மயக்கி என்னை தோற்பித்து நீரே பரமபோக்யன் என்கிற எண்ணத்தை கொடுத்து அதற்கு எனக்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களையெல்லாம் போக்கி உன் போக்யத்துவத்தை ஸ்தாபித்து இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்து நான் எப்படி இருக்க முடியும்? இத்தனை நான் பாட்டுக்கு இருந்திருந்தா பரவாயில்லை, அதனால ஆசையை விட முடியவில்லை. அப்படி தொண்டரிப்படியாக சொன்ன மாதிரியாக, நான் ரொம்ப ஆசையுடன் வந்து நின்றுட்டு இருக்கேன், அது நியாயமா நியாயம் இல்லையாங்கிறது தெரியாது, ஆனால் ஆசைப்படுது, மனசு ஆசைப்படுகிறது என்கிற ரீதியிலே நான் இங்கே வந்திருக்கேன், அதனால ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு பிரிய முடியாத நிலையிலே நான் இருக்கும்போது என்னை நீ ரட்சித்தருள வேணும், நான் உன்னை அனுசத்திக்கும்படி எனக்கு பரம போக்கியமாய் இருக்கையாலே
உன்னை காண்பதற்கு ஓர் உபாயம் அனுஷ்டித்திலேன், ஆகிலும் உன்னை காணாதொழியில் தரிக்க மாட்டேன். அதனால் உன்னை காட்டிய ருளாய், இது ஒன்றும் பண்ணாட்டா கூட இது இவ்வளோ ஆசைப்பட்டுருக்கேன், அதனால் இதுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணலாம் என்பதாக உன்னுடைய கருணையினாலே நீ எனக்கு அனுகிரகம் செய்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அடியேன் மேவி அமர்கின்ற அமுது என்று கொள்ளியோ, மேவினா ஆதரிப்புங்கிறதுக்கு, அதுக்குதான் க்ஷணமாத்திர விரகாசகன் அப்படின்னு அர்த்தம் சாய்க்க, ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இல்லாதபடி உன்னிடத்திலே ஈடுபட்டவன் என்பதாக அர்த்தம். செடியார், செடினா காடுன்னு அர்த்தம் வச்சிருக்கார், காடு போலே படர்ந்திருக்கக்கூடிய வினைகள் அப்படின்னா, காட்டில் எப்படி புல்லும் புதர்வாக அப்படி இருக்கும், மரமும் புல்லும் புதர்வாக அப்படி பாபங்கள் சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு. ஆற்றேன்னு கடைசியில் இருக்கு, உன்னை காணாதே ஒரு க்ஷணம் மாத்திரமும் ஆறி இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால இதையே வைத்துக் கொண்டு அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக அர்த்தம். நூலாதாற்றேன் உணபாதம் காணவென்று நுண்ணுணர்வின் நீலார் கண்டத்தம்மானும் இறைநான் முகனும் இந்திரனும் சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியே என்பால் வந்தாய் போலே வாராயே. இப்போது இந்த பாசுரத்தில் என்ன கேள்வி வரும் கேட்டா, ஒரு உபாயம் எதுவும் பண்ண மாட்டேன், உபாயம் எதுவும் பண்ணுவதற்கான சாமர்த்தியம் இல்லாதவன், ஆனால் ஆசையோ விடுகிறது இல்லை, அதனால உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது தரிக்க முடியாது என்கிற நிலையிலே இருக்கேன், அதனால் உன் திருவடியை தந்தருடையும் பிரார்த்தித்த. ஆனால் எம்பெருமான் தான் சாஸ்திர மரியாதையை அவர் மீற மாட்டார் அப்படின்னு ஒன்று கொள்ளும், அதனால ஒரு உபாயமும் செல்லாதவருக்கு அவர் ஆசைப்பட்டால் மாத்திரம் அந்த பலன் கிடைத்துருமா அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு சமாதானம் சாதிக்கிறார், தேவர்கள் நித்திய சூரியெல்லாம் வந்து உண்மை அனுபவித்துக் கொண்டிருக்கா இல்லையா, குறிப்பாக தேவர்கள், போன பாட்டில் நித்திய சூரியன் சொன்னால் இந்த பாட்டில் தேவர்கள் சொல்கிறார், எத்தனையோ தேவர்கள்லாம் வந்து திருவேங்கடமலையில் தவம் இருந்து பெருமாளை சேவிக்கிறார்கள் வச்சுப்போம், இவர்கள்லாம் என்ன உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணார்கள், திருவேங்கடமலையில் பெருமாள் சேவிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது உபாயம் பண்ணாலும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஒரு உபாயமும் பண்ணாமல் உபாய சூன்யராக இருந்து கொண்டு அவர்கள் வந்து சேவிக்கிற மாதிரி என்னையும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். நூலாதாற்றேன் உணபாதம் காண என்று தேவர்கள் எல்லாம் உணபாதம் காண, உன்னுடைய திருவடியை காண, நூலாது நான் எந்த நோன்பும் செய்யவில்லை ஆனாலும், அதாவது எந்த உபாயமும் செய்யவில்லை ஆனாலும் ஆற்றேன் உணபாதம் பார்க்காமல் நான் ஆகியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறாளாம். என்ற நுண்ணுணர்வின், இந்த ஒரு நுண்ணுணர்வு சூக்ஷமான ஒரு ஞானம், எம்பெருமான் திருவடியை பிரிந்து இருப்பது சுலமா இருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் வந்துட்டு வச்சுக்கோங்க, இதுதான் நுண்ணுணர்வு, இதுதான் சூக்மான ஞானம், இது அவளுக்கு வந்துட்டான் தேவர்களுக்கு. நீலார் கண்டத்தம்மானும், நீலகண்டன் அப்படின்னு சொல்லும் முடியாக, கழுத்திலே விஷத்தை சாப்பிட்டபடினாலே நீலரூபத்தோடு இருக்கக்கூடிய சிவன், நிறைநான்முகனும் நிறைந்தவரான நான்முகன், ஏன்னு கேட்டால் அந்த சிவனையும் படைத்தவராக இருக்கு அப்படின்னால சிவனுக்கு இருக்கக்கூடிய குறை கூட இவருக்கு கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய நான்முகனும் இந்திரனும், அப்புறம் தேவேந்திரன் அப்படின்னு பெயர் வச்சுருக்கு வரவு சார், மூணு பேர் தேவர்களில் சிரேஷ்டராக இவன் மூணு பேரை தான் சொல்கிறார். சேலே கண்ணார்பலர் சூழ விரும்பும், இவர்கள்லாம் என்ன பண்ணாலும் தங்களுடைய மனைவிகளையும் கூட்டு வந்துட்டான், பல சேலையை கண்டான், மீன் போல இருக்கக்கூடிய அழகான கண்ணை உடைய சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, இந்திராணி தேவி, சசி தேவின்னு பெயர், சசி தேவி அப்படின்னு, அதனால இவர்களையெல்லாம் கூட்டு வந்திருக்காளாம். சேலையை கண்ணார் பலர் சூத, அவர்கள் வந்து எம்பெருமானுடைய திருவடியை பிரிந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி விரும்பும் திருவேங்கடத்தானே, அவர்கள் ஆசைப்பட்ட இடம் திருவேங்கடம், அவரவர்களுக்குன்னு ஒரு லோகம் எல்லாம் இருக்கு, கைலாச லோகம், சத்தியலோகம், இந்திரலோகம்னு பல லோகங்கள்லாம் இருக்கு, இருந்தா கூட எம்பெருமானை திருவேங்கடம் உடையவனை பிரிந்து நாங்கள் வந்து ஆறி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தினாலே மாணவர்கள் எல்லாம், அதாவது தேவர்கள் எல்லாம் தம்முடைய நாயக்கைகளுடன் கூட குடும்பத்தோடவே பெருமாள் சேர்க்கணும்னு தெரியுது, திருவேங்கடம் மலையில பெருமாள் சேர்க்கும்போது தேவர்கள்லாம் குடும்பத்தோடு வராலாம், அப்போ நாமளும் குடும்பத்தோடவே பெருமாள் சேர்க்கணும்னு தெரியுது, இதுதான் வேடிக்கையாக. சேலே கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு, அப்படிப்பட்ட திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியே என்பால் வந்தாய் போலே வாராயே, என்னை மயக்கி என்பதா, என்னை மயக்கி மயங்க பண்ணி, என்னை மோகிக்க பண்ணி
மாலாய், அதாவது ரொம்ப மால்னா பிரேமம் ரொம்ப அதிகம், பிச்சு ரொம்ப அதிகமாகி, பைத்தியம் அதிகமாகி, என்னை மயக்கி வைத்து உன்னை காணாமையாலே பிச்சு ஏறி மயக்கும்படி என்னை பண்ணிவித்து அப்படிங்கிற அப்படி என்ன பண்ணி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே, நீ வருவது போல வாராய், வரவேணும்னு அர்த்தம், வர்றது போல வரணுங்கிற லோகத்தை அப்படி சொல்ல, வரா போலவா போறா போல போகணுவா ஒரு வஜனம் அப்படின்னு என்ன தெரியாதவான்னு அர்த்தம், வெளியில யாருக்குன்னு தெரியாமல் வரா போல வந்துட்டு போற மாதிரி போயேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி மாலாய் மயக்கி என்னை மயங்க பண்ணி நீ வந்தாய் போலே வாராயே அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஆனா ஸ்பஷ்டமாக எல்லாருக்கும் தெரியுமாக வரா முடியாட்டா கூட கஜேந்திராவனுக்கு வந்து தோற்றினா போலே வரவேணும்ட, கஜேந்திராவனுக்கு எப்போ வந்தார் எப்போ போனாலும் நிறைய பேர் தெரியாது, திடீர்னு வந்து அந்த முதலை சமாதானம் பண்ணி கஜேந்திரன் அனுப்பி மட்டும் உடனே போயிட்டேன், கருட வாகனத்திலே வந்து கருட வாகனத்திலே திரும்பி போயிட்டேன் அதி வேகமாக, அந்த மாதிரி வந்தாய் போலே வாராதார், நீ வரா மாதிரி வரணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா பூர்ணமாக நீ வந்தா சந்தோஷம்தான், ஆனா அது இல்லாட்டா இந்த மாதிரியாக வரவேணும் அப்படிங்கிற சாட்சா சுவாமி சாதிக்கிற, சர்வகாலமும் நான் கண்டு அனுபவிக்கும்படி வர திருவுள்ளம் அன்றாகில் ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வாருக்கு வந்தா போலே சகிருத்தாகிலும் வரவேணும், ஒரு சர்வகாலமும் நீ வந்து எனக்கு சேவை சாதிக்கணும்னு ஆசை, இல்லாட்டா கூட கஜேந்திராவனுக்கு வந்த மாதிரி ஒரு தடவையாவது வந்துட்டு போனேனால் பட்டு நான் சேவிச்சு ஆனந்தப்படுவேனே அப்படிங்கிறார். மாலாய் மயக்கி அப்படின்னா என்னை பைத்தியம் பிடிக்கும்படி என்னை மயக்கி அப்படின்னு அர்த்தம், அப்படி என்னை மயக்கி வரணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, மாலாய் மயக்கி இருக்கும் நீனும் உள்ள வச்சுக்கணும், என்னை மாலாக மயக்கி இருப்பவனான நீ வந்தாய் போலே வாராயே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப சகஜம், தமிழ்லயும் அந்த மாதிரி சொல்ற, மாலாய் மயக்கி இருப்போனான நீ சர்வதன்மான் பரித்தெஜே கூட அந்த மாதிரி அர்த்தம் சொல்றான், சர்வதன்மான் பரித்தெஜே வர்த்தமான ஆத்மம் மாமேக்கம் சரணம், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கும் நீ என்னை சரணாகிதி பண்ணு அப்படின்னு. இல்ல கிருஷ்ணனை பார்த்து சர்வதன்மான் பரித்தெஜேன்னு சொல்லிட்டு அதான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு, ஏன்னா அவர் தான் உடச்சொல் இருக்காரு, என்ன சர்வதன்மான் பரித்தெஜேங்கிறது விதி பட்சம் அப்படின்னு சொல்றது, அது சில பேர் தான் சொல்றான், எல்லாரும் ஆச்சாரம் எல்லாரும் அப்படி சொல்றது இல்லை, ஒரு அனுவாத பட்சமும் இல்லை, எல்லா தர்மும் செய்ய முடியாமல் அதையெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடிய நீ என்னை அனுவாதம் பண்ணுன்னு சொல்லி நீயே விட்டுடுன்னு சொல்லலை கண்ணன், அமேக்கம் சரணம் வருது தான் கண்ணன் சொல்றான், அதையெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லலை, இல்லை விதி பட்சம்னா அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் சுவாமி தேசியம் சாதிக்கிற கஷ்டமான உபாயங்களை எல்லாம் விடணும் என்பதாக, இல்லை உபாசன விதியில வந்து சாத்திக தியாகம் பண்ணணும் இப்படி எல்லாம் சாதிக்கிறதான். இப்ப அதே மாதிரியாக இங்கே மாலாய் மயக்கி இருப்போனான் நீ வந்தாய் போலே வாராயே அப்படின்னு இதனுடைய தாற்பயம். நூலாதாற்றேனு நபாதம் காணவென்று நுண்ணுணர்வின், இந்த பாட்டுக்கு இப்பொழுது பிள்ளான் வியாக்கியானம் நம்ம பார்க்க போறோம். உபாய சூன்யராய் இருந்து வைத்து ஆசைப்பட்டால் கிடைக்குமோ எல்லில், உபாயமும் பண்ண மாட்டேங்கிறார், ஆனா ஆசை மாத்திரம் என்ன படிச்சாதான பரீட்சையில பாஸ் பண்ணலாம், ஒன்றும் படிக்கவே மாட்டேன் எதுவும் மாட்டேன் ஆனால் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உபாயம் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் ஆசை மாத்திரம் இருக்கு அப்படின்னா கிடைக்குமான்னு கேட்டா, அறிவுடையரான சர்வ சதுர்முக இந்திராதி தேவர்களும் கூட தபரி கிரகமாக வந்து நாங்கள் உபாய சூன்யராகிலும் உன்னை காணாதொழியில் தரிக்க மாட்டோம் என்று ஆசைப்பட்டன்றோ உன்னை காணப்பெறுகிறது, ஆதலால் அடியேனும் அப்படிங்கிற இன்னும் அவளை கிருஷ்ணன் தான் காமிக்கிற, அவளோட தேவர்கள்லாம் அவள் என்ன உபாயம் பண்ணிட்டா வந்து பக்தியோகம் பண்ணிட்டா இருக்கா, இன்னும் இந்த லோகத்தில் இந்த பக்தியோகம் பண்றாரா, என்ன உபாயம் பண்றாரு, இந்த கர்மயோகம் பண்றாரா, அவர்கள் என்ன உபாயம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா கூட திருவேங்கர மலைக்கு மாத்திரம் விடாம வந்து இருக்கா, எம்பெருமானை சேவிக்கிறது இருக்கா, அப்ப அவள் ஸ்தோத்திரம் பண்றாளாம், என்ன ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னா இதேதான் ஸ்தோத்திரம் பண்றா, நூலாதாத்ரே நுணபாதம் தான அப்படின்னு சொல்றாளாம், நான் வந்து உன்னுடைய திருவடியை பார்க்காமல் இருக்க முடியாது, நாங்கள் அதுக்கான உபாயம் பண்ணலைன்னா கூட இவர்களுக்கு அதை விட்டு புரிஞ்சு இருக்க முடியலையே, நீ அனுகிரகம் செய்ய வேணுமே என்பதாக அவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காள், நுண்ணுணர்வின், அவர்கள் சாதாரணமானவர் கிடையாது, நமக்கெல்லாம் அறிவு கிடையாது, அவர்களாம் நுண்ணுணர்வு இருக்கிறவர்கள், நல்ல சூக்மமான ஞானம் அதெல்லாம் நல்லா இருக்கிறவர்கள், இன்னும் பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ இல்லாத ஞானம் இல்லை, அவளுக்கெல்லாம் நிறைய ஞானம் உண்டு, ஆனால் அவள் கூட இதை தான் சொல்றா அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது,
அப்ப எங்களுக்கும் அதுதான், நுண்ணுணர்வு உள்ளவர்களே இதைத்தான் சொல்றார் அப்படின்னா, நுண்ணுணர்வு இல்லாத எங்களுக்கு வேற என்ன, நாங்களும் இதே தான் சொல்லிட்டோம். நோலா அது அப்படின்னா அதெல்லாம் எந்த உபாயமும் செய்ய மாட்டோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாகத்தான் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உண்மையில அந்த நுண்ணுணர்வை இதுக்குதான் பலிச்சது, நல்ல சூக்ஷமான ஞானம், அதனுடைய பலன் என்னன்னு கேட்டா என்னால உபாயம் எதுவும் செய்ய முடியல, பகவானே உபாயமாக ஆக வேணும் அப்படிங்கறது அதனுடைய உண்மையான பலன். அதனால அந்த நுண்ணுணர்வோடு இருக்கக்கூடிய மகா ஜானிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கே என்ன வழியோ அந்த வழியை நாங்களும் செய்கிறோம். அதனால அறிவுடையரான சர்வ சதுர்முக இந்திராதி தேவர்களும் கூட சபரிகிரகமாக வந்து நாங்கள் உபாய சூன்யராயிலும் உன்னை காணாதொழியில் தரிக்க மாட்டோம் என்று ஆசைப்பட்டன்றோ உன்னை காண பெறுகிறது அப்படி ஆசைப்பட்டதால் அவளால் உன்னை பார்த்தார்கள். ஆதலால் அடியேனும் உன்னை சர்வகாலமும் காணும்படி வரவேணும் என்று அபேட்சிக்க அப்படின்னு ஆழ்வார் கேட்டாராம். பெருமாள் என்ன பண்ண, அப்பொழுதே எழுந்தருளா விட்டவாரே, உடனே பெருமாள் வரணும் இல்லையோ, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பெருமாளால. தேவர்களுக்கெல்லாம் நீர், தேவர்களுக்கெல்லாம் எப்படி நீர் சேவை கொடுக்குறீரோ அந்த மாதிரி எனக்கும் சேவை கொடுக்கணும் உபாய சூன்யமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது பதில் சொல்லல, பெருமாள் எழுந்தருளல. உடனே ஆழ்வார் என்ன பார்த்தாருன்னா, சரி பெருமாள் எழுந்தருள்ள, இப்படி செய்கை திருவுள்ள மன்றாகில் உன்னை காணப்பெறாத விசனத்தாலே பித்தேறி மயங்கி இருந்த அடியேன்பால் கஞ்சேந்திராழ்வானுக்கு வந்து தோற்றினா போலே ஆகினும் வந்து என்னை தரிப்பித்து அருளாய் அப்படிங்கிறார். இதெல்லாம் இல்லாட்டா கூட ஒரு நாளாவது வந்து ஒரு நாள் காண வாராயேன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு நாளாவது வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படிங்கிறார். நாச்சியார் சொல்லி கொடுத்த நாச்சியார், ஒரு நாள் தங்குமேல் என்னாவது தங்குமென்றே அப்படின்னு அது சாதிக்கிற தூத்து விடும்போது, நீ ஒரு நாள் வந்து தங்கினால் என் ஆவி தங்கும் அப்படிங்கிறார். அப்ப வியாக்கியானத்தில் சாதிக்கும் போது அப்போ நாச்சியார் ஆசைப்பட்டது ஒரு நாள் கண்ணனோட வந்து இருந்தால் போருமா அப்படின்னு கேட்டா, அப்போ அது பதில் சொல்றார், என் ஆவி தங்கும், இது உயிர் தரிப்பதற்கு ஒரு நாள் போறோம் அவ்வளவுதான், அபேட்சைதான் நிறையா. ஆனா இப்ப உயிர் போற நிலையில இருக்கு, போற நிலையில இருக்கிற உயிருக்கு ஒரு நாள் போருங்க. அந்த மாதிரியாக இங்க பிள்ளான் சாதிக்கிற ஸ்ரீ கஜேந்திராளுக்கு வந்து தோற்றினா போலேயாகலும் வந்து என்னை தரிப்பித்தருளார், நான் தரிக்கணும் இல்லையா, உன்னை காண வேணும் என்கிற அதிக ஆசையில நான் வந்து மாலாய் மயக்கின்னு நான் வந்து பிச்சேறி பைத்தியமாக கிடைத்து நிற்கிற என்னை உயிர் தரிப்பிக்கும்படியாக நேர் ஒரு தடவையாவது சட்டுன்னு வந்து தோன்றி அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். மாலாய் மயக்கி அடிய என்பால் வந்தாய் போலே வாராயே. அடுத்த பாக்கிறோம், வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய், நாள் தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே. எந்திரவாணி நீ வந்தாய் போலே வருவாய் அப்படின்னு சொன்னார் போன பாட்டுல, இப்போ கொஞ்சம் வேடிக்கையா சாதிக்கிறார். எம்பெருமான் வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவான் அப்படிங்கிறார். வரா மாதிரி இருக்கும் ஆனா வரமாட்டான், வரலைங்கிற மாதிரி இருக்கும் ஆனா வருவான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வரா மாதிரி இருக்கும் ஆனா வரமாட்டான் அப்படின்னா பிரதிகூல இருக்கு, அது பிரதிகூலருக்கு எம்பெருமானுக்கு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார், ஆனால் எம்பெருமான அவளுக்கு சேவை செய்ய மாட்டான். அனுகூலருக்கு எம்பெருமான் வரவில்லையே அப்படின்னு நினைப்பான் இவெல்லாம், ஏன்னா பூர்ணமாக அனுபவிக்க நம்மாழ்வார் எம்பெருமானை ஏதோ அனுபவிக்க முடியலையே முடியலன்னா முதலின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனா இவர் தான் அனுபவிச்சுட்டு இருக்கார், வேடிக்கை இருக்கு, அவர் அனுபவம் தான் அது, அனுபவிக்க முடியலையே முடியலையேங்கிறது அவருடைய அனுபவம், அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதனால வாராதாய் போல் வருவானே, வர வரலைங்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கு, ஆனால் அவர்கள்கிட்ட தான் எம்பெருமான் சந்நிதி பண்ணிட்டு இருக்காங்க. பிரதிகர்கிட்ட வந்துட்ட மாதிரி இருக்கும் ஆனா அவர்கள்கிட்ட வராம இருக்கும். தது தூரே ததந்திக்கே அப்படின்னு உபனிடத்தெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது, எம்பெருமான் தான் ரொம்ப தூரத்துல இருக்கணும் எம்பெருமான், அந்திக்கேனா பக்கத்துல இருக்கணும் எம்பெருமான், யாருக்கு அப்படிங்கறதுதான் விஷயம், யாருக்கு தூரம் இருக்கான் யாருக்கு பக்கத்துல இருக்கான் அப்படிங்கறதுதான் விஷயம். பிரதிகூலர்க்கு கண்ட ஆற்றாலே எளியாரை போலே இருந்து அரியையாகே ஆகும், ஆசிதர்க்கு கண்டவாற்றால் அரியாரை போலே இருந்து
எளியையாயிருக்கையாலும் நீ அப்படின்னு சாதிக்கிற, அதாவது பிரதிகூலம் இருக்கு அப்படி மேலோட்டமா பார்த்தானா கண்ட வாற்றாளின்னா, அப்படி மேலோட்டமா பார்த்தான்னா அவளை என்ன இப்ப தோற்காரே அப்படின்னா, ராமன்ன தோற்காரே ராமன், கிருஷ்ணனா தோற்கானே கிருஷ்ணன் அப்படின்னு கதையை முடிச்சிருவான். போதா கோயிலுக்கு போதான் பெருமாள்னா பெருமாள் தான் வராரு அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருவான். ஆனா அனுகூலருக்கு ஆராதாய் போல் வருவானேன்னு அவர்களுக்கு சந்நிகிதனாகவே எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே அப்படின்னு. சுலபனாக இருக்கக்கூடியன் போல தோன்றுவான், ஆனா துர்லபனாக இருக்கான். மத்தவே இருக்கு துர்லபனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர்கள்லாம் நினைப்போம். ஆசிரியர்கள்லாம் ஏன்னு கேட்டா, ஆசிரியர்கள் தங்கள் அகிஞ்சன்யத்தை பார்த்தால் அவன் நமக்கு துர்லபன் என்று தோற்றும்படி இருந்து அப்படின்னு. ஆசிரியர்கள்லாம் தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை நினைப்பாளாம். நாம என்ன உபாயம் பண்ணும், நாம ஒன்றும் பண்ணலையே, நமக்கு போய் எம்பெருமான் வரணும்னா எந்த நியாயம் அப்படின்னு அவர்கள்லாம் வந்து, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் நல்லவனும் கிடையாது, நல்ல ஆச்சார அனுஷ்டானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கர்மயோகம் கிடையாது, ஞானயோகம் கிடையாது, எனக்கு போய் பெருமான் அனுபவம் கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு இவாளாம் நினைப்பாளாம். ஆனா இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கவளுக்கு கிருபையினாலே எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணுவானா, அதான் சரணாகிதியினுடைய தத்துவம் அப்படின்னு. செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோல் அமுதே எனது உயிரே அப்படின்னு. செந்தாமரைக்கன் சிவந்த தாமரைப்பூ போலே கண்ணுடையவன், செங்கனி வாய் சிவந்த கனி போன்ற வாய் உடையவன், நாள் தோல் ஆச்சரியமான நான்கு தோலை உடையவன், அமுதேனா பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவன், எனது உயிரே அப்படின்னு சொன்ன, எனக்கு உயிராக இருக்கக்கூடியவன், எனக்கு பிராணனாக இருக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். இந்த இடத்துல எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை எல்லாம் திருப்பி திருப்பி சொல்வதற்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, நீ என்னை தத் சௌந்தரியைக தாரக போஷக போக்யன் ஆக்குகையாலும் அப்படின்னு சாதிக்கிற, உன்னுடைய சௌந்தரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னா உன்னுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கும்படி என்னை ஆக்கி வைத்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தமா. செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோல் அமுதே எனது இரே இப்படியாக, இதனை செந்தாமரை இதெல்லாம் சேர்ந்தது எனது உயிரே அப்படின்னு சொல்ல முடியினால்தான் இந்த அர்த்தம் கிடைக்கிறது. எனக்கு உயிரே அப்படின்னா எனக்கு பரம போக்கியனாக, பரம அனுபவிக்கத்தக்கவனாதான் போக்கியமாக இருக்கக்கூடியவனே என்ற அர்த்தம். வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே அப்படின்னு சொல்லி சௌலபியாதி கல்யாண குணங்களை எல்லாம் சொன்னான். அதே மாதிரி அவனுடைய போக்கியத்துவம் அப்படிங்கிற பார்த்தானா ஒன்று ஒன்றையும் ஒரு குணங்கள்லாம் கிடைக்கும். இது எல்லாமே சரணாகதி பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள். செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோல் அமுதே எனது இரே, சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே. சிந்தாமணிகள்னா ரத்னங்கள் நிறைய இருக்கு, சிந்தாமணிகள் அங்கே திருவேங்கட வலையிலே அதனுடைய ஜோதிஷ் பிரகாசங்கள் இருக்கு, அதெல்லாம் அல்லை பகல் செய்யணும், ராத்திரியே பகலாக ஆக்கிடுமா, இப்படிப்பட்ட ரத்தங்கள் இருக்கான் நிறையா, இப்படிப்பட்ட திருவேங்கடத்திலே உடையவன் அப்படின்னு. சிந்தாமணிகள் பகல், சிந்தாமணின்னு சொன்னால் அது ஒரு விசேஷமான ரத்தம், சாதாரண ரத்தம் கிடையாது, சிந்தாமணி எல்லாத்தையும் கொடுக்கும் என்பதாக சொல்வார்கள். கற்பக விருஷம் போல சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தாமணி, அந்த சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய், அதனுடைய சிந்தாமணியுடைய பிரகாசமானது இரவையும் பகலாகும் அப்படின்னு அந்த அளவு இருக்கக்கூடிய பிரகாசம் என்பதாக சொல்ற. தினகர கிரண சன்னிபமான சொப்பிரபைகளாலே ராத்திரியும் பகலாக்கா நின்ற ரத்னங்களாலே அலங்கிருதமான திருமலையிலே எனக்காகும் திருவேங்கடத்தானே போது எனக்காக அருளிகையாலும் அப்படின்னு. அதாவது எம்பெருமான் கிட்ட என்ன பிரார்த்திக்க போறார் அப்படின்னா, என்கிட்ட எந்த உபாயம் இல்லையாகிலும் உன் கிருபையாலே என்னை உன் திருவடிகளே சேர்த்து கைங்கரியம் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிற விஷயத்த பிரார்த்திக்கிறேன். அதுக்கு இதெல்லாம் காரணம் ஒன்று ஒன்றா, நீ திருவேங்கட மலையில வந்து இப்படி இருக்கிறபடியாலும், நீ வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானேன்னு சொல்லும்படி இருக்கிறபடினாலும், நீ பரம போக்கியமாக இருக்கிறபடினாலும் நான் பிரார்த்திக்கிறேன் என்பதாக. சிந்தாமணிகள் பகல் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேனு நபாதம் அகலகில்லேன் இறையுமே. அப்படிப்பட்ட மலையிலே இருக்கக்கூடியவனே, ஐயோ உனபாதம் உன்னுடைய திருவடிகளை கொஞ்சம் கூட நான் அகலகில்லேன், பிரிந்திருக்க மாட்டேன்
அதே விஷயத்தை தான் இங்க சொல்ற. அடியேன் ஐயோனு தன்னை பத்தி அத்தியந்த தெரிய திசையில் சொல்லிக்கிறார். ஐயோ நான் எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த உபாயமும் ஆனா பிரிஞ்சு இருக்க முடியலையே அப்படிங்கிற. அப்படி தயையை போற்றும்படி தான் போன பாட்டில் தேவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நீராறு கண்டத்தம்மானும் இறை நான்முகனும் இந்திரனும் சேலேர் கண்ணால் பழ அப்படின்னு தன்னுடைய மனைவிமார்களோடு கூட வந்தார்கள். அந்த இது என்பதற்காக, அதாவது தயனீய மாம்படி தங்களுடைய ஸ்திரீகளையும் கூட்டு கொண்டு வந்து நீ எனக்கு கருணை பண்ணணும்னா சில பேர் விதவை சொன்னா கேட்க மாட்டான், அண்ணா குழந்தைகள் எல்லாரோடையும் போய் கூட்டு வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி அப்படின்னு பார்த்தா கருணை. ஆனால் தேவர்கள்லாம் தாங்கள் கூடாதுங்கிறதுக்காக மனைவிகளையும் இன்னும் பரிவாரங்கள் குழந்தைகளையும் எல்லாரையும் கூட்டுன்னு வராலாம். அந்த மாதிரியாக இதெல்லாம் எதுக்கானு கேட்டான்னா, கிருபோத்தம்பகம் அப்படின்னு சொல்லுவார், எம்பெருமானுக்கு கருணையை உத்தம்பகம் தூண்டிவிடக்கூடியவர் என்பதாக அர்த்தம். அந்த ரீதியில அந்தோ அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறார். அந்தோனா இத்தனை பாபிஷ்டனான நான் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுவேன், நான் இதை உபாயம் எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய நான் உண்மையை நம்பியிருக்கேன். அந்தோ அடியேன் உணபாதம் அகல கில்லேன் இறையே, ஒரு இது கூட நான் அகலமாட்டேன் இறையும்னா க்ஷணகாலமும் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கூட அதை விட்டு நான் பிரிய மாட்டேன், எந்த அளவு பரம போக்கியமாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிற. அதனாலே என்ன கேட்டால் எனக்கு அனுகிரகம் செய்தவர்கள் வேணும், நான் உபாயம் இல்லை, என்னுடைய சுபாவம் இப்படி இருக்கிற அப்படினாலே ஒரு உபாயம் செய்யலைனாலும் எனக்கு அனுகிரகம் செய்தவர்கள் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் திருவேங்கடத்தானே, சீதையுண்டலுக்கு போனான்னா அங்கே இரவு பகல் அப்படிங்கிற ரெண்டு கிடையாதான். இவை சகர் திவா ஐவாஸ்ய பவதி, எப்பவுமே பகல் மட்டும்தான் இருக்கும், இரவுங்கிறதே கிடையாது. திருவேங்கட மலையிலும் அப்படி இருக்கான், ஏன்னா செய்தி கொண்ட பக்கம் மாதிரி தானே திருவேங்கட மலையும், அதனால இதுவும் அதே மாதிரி இருக்கும். எப்படி இங்க இரவு பகலாச்சு அப்படின்னா சிந்தாமணிகள் அப்படிங்கிறது, நல்ல சிந்தாமணிகள் ரத்னங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னால அதனுடைய பிரகாசத்தினாலே இரவே பகலா இருக்கு. இப்போ திருமலையில் திருவாரம் செய்கிறது இரவு போய் பாருங்க பகலா தான் இருக்கும், ஏகப்பட்ட லைட் போட்டுருக்காங்க மொத்தம் ஐயா, எங்க பார்த்தாலும் பிரகாசம் தான், ஒரு குறவுமே கிடையாது ஒன்றும் கிடையாது. அதனால இரவையே பகலாக்கி வைத்திருக்கிறார்கள் அங்க. ஏன்னா இங்க சிந்தாமணிகள் நிறைய அங்கே இருக்கக்கூடியது. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, திருக்குறள் பாசுரத்தில் சொன்ன மாதிரியாக ஆறாவதாம் பாசுரத்தில் பாகவதர்கள் அப்படின்னு அர்த்தம். சிந்தாமணிகள்னா பரம பாகவதர்கள், அவர்களெல்லாம் அல்லை பகழ்த்தை இரவை பகலாக்குகிறார்களாம். திருமலையிலே எத்தனையோ பாகவதர்கள்லாம் இருக்கா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் வந்து சேவித்த இடம், எத்தனையோ பாகவதர்கள்லாம் அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, திருமலையில முதல் அனந்தான் பிள்ளை முதலானவர்கள். அப்புறம் எத்தனையோ ஜக்முகாம் தஸ்துகாம் வா ஆசாசானாங்கிற ஏதோ ஒரு வீட்டில் திருமலையில் வந்து இருந்தா போதும் அப்படின்னு ஆசைப்பட்டவர்கள்லாம் நிறைய பேர். தத் பரிஷ்வங்கதன்னேகி அங்கீகாரம் சின்னபிட்டே ஆர்து துங்கேறப்பாங்கே, அவர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, ராத்திரி பகல் இல்லாமல் எப்பவும் கைங்கறி மண்ணின் இருக்கா அப்படின்னு மாத்திரம் இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய அஜான ராத்திரியும் போக்கடிக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம். இதுனா திருமலை நபர்கள் எழுந்துள்ளி பகவத் ராமாயணத்திற்கு ஸ்ரீமத் ராமாயணம் சாதித்தார் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரியாக அல்லை பகல் செய், அவர்கள் வந்து இருட்டையும் பகலாக்கி விடுவார்கள், அஜானத்தையும் போக்கி ஞானத்தை கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அதம் அகலகில்லேன் இறையுமே என்பதாக இந்த பாசத்திலே சாதிச்சார். இப்போ பிரதிகூலருக்கு கண்டாற்றாலே எளியாரை போலே இருந்து அரியையாகிலும் ஆசிதற்கு கண்ட ஆற்றால் அரியாரை போலே இருந்து ஆளும் நீ என்னை சௌந்தர்ய ஏக தாரக போஷக போக்யன் ஆக்குகையாலும் தினகர கிரண சன்னிபமான சொப்பிரபைகளாலே ராத்திரியும் பகலாக்கா நின்ற ரத்னங்களாலே அலங்கிருதமான திருமலையிலே எனக்காக நின்றருளுகையாலும் அடியேன் ஒரு கிரண மாத்திரமும் உன் திருவடிகளை விஸ்லேஷிக்க மாட்டாமையாலும் உன் கிருபையாலே அடியேனே உன் திருவடிகளிலே சேர்த்தருள வேணும் என்கிறார். தனியும் நீ இருக்கிறபடினாலே, நீ அப்படிப்பட்ட திருவேங்கடவனில் நீ வந்து இருக்கிறபடினாலையும் நானும் உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலை இருக்கிறபடினாலேயும் நீ வந்து உன் திருவடிகளை என்னை சேர்த்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதனக்கில்லேன்னு
அழல் மங்கை உரைவார்பா நிகரில் புகழார் உலகம் ஊன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிறது முக்கியமான சரணாகதி பார்க்கணும். அதை நம்ம அப்புறம்தான் பார்க்கணும். பெரிய பிராட்டியார் புருஷகாரமாக சரணம் புகுந்தேன் அப்படின்னு எப்படிலாம் வேக்கான்கள் சாதிக்கிறேன். இந்த ஒரு பாசனம் தான் முக்கியமான பாசனம். அதுக்கப்புறம் பலஸ்ருதி என்பதாக இருக்கு. அதை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போது தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். ஆபத்சம்ரக்ஷணாத் ஹரி உபகரணதயா மேக சாம்யாதி பூம்னா ஸ்வானாம் விஸ்வாசதானாத் சுரகண பஜனாத் திவ்ய தேசோபசத்யா பிராப்யா பிராப்யத்வ யோகாத் சஜன விஜனயோ தத்ர பத்தவ்ய பாவாத் பூஜே நாதம் சரண்யம் ஸ்ருதிசத விதிதம் வெங்கடேசம் சதாரிஹி. எம்பெருமானே சரண்யன், திருவேங்கடமுடையானே சரண்யன் அப்படிங்கிறதே சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழியை நாம் ஆறாவது பாசுரத்திலிருந்து இப்ப நாம பார்க்கணும். அதுல வந்து சுரகண பஜனாத்து அப்படின்னு இருக்கு. சுரகணம்னா தேவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இமையோர்கள் ஏத்தி இறைஞ்சி இனமினமாய் மெய்நாமனத்தால் அப்படின்னு வருது. போய் இமையோட அதிபதியே அப்படின்னு வந்திருக்கு. அதனால மித்த சூரியன் எல்லாம் திரள் திரளாக கூட்டம் கூட்டமாக வந்திருந்து அவர்கள் சேவிக்கக்கூடியது இடம் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட சுரகண பஜனாத்து அப்படின்னா, நீலார் கண்டத்தம்மாளும் நிறை நான்முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் குளர்ச்சூத அப்படின்னு தேவர்கள் இவர்களும் கூட வந்து அர்த்தம் சொல்லலாம். இப்ப வந்து ஆனால் அடுத்து திவ்ய தேசோபசத்யா, அதில் பார்த்தோம்னா ஈழார் கண்டத்தம்மானும் நெறிநான்முகனும் இந்திரனும் சேண்டையர் கண்ணா பலர்சூட விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு அந்த திவ்ய தேசத்தில் அந்த தேவர் என்பதாக. திவ்ய தேசத்திலே நீ வந்திருக்கிறபடியினாலே அந்த தேவர்களுக்கும் அதுக்கப்புறம் நித்த சூரிகளுக்கும் இந்த மனுஷர்களுக்கும் எல்லாருக்கும் சேவை தரும்படியாக திவ்ய தேசத்திலே வந்திருக்கிறபடினாலே என்று அர்த்தம். பிராப்யா பிராப்தத்த யோகா சஜன விஜனயோகோ, சஜனங்களுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு பிராப்தியனாக இருக்கக்கூடியவன், விஜனங்களுக்கு வேறுபட்டவர்களுக்கெல்லாம் அப்பிராப்தியனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நாம் பார்த்தோம். எம்பெருமான் அவர்களுக்கு கிட்ட வரா மாதிரி இருக்கான், ஆனால் கிட்ட இருக்க மாட்டான். இவர்களுக்கு தூரம் இருக்க மாதிரி இருப்பான், ஆனால் பக்கத்திலேயே தான் எப்பவுமே இருந்து கொண்டிருப்பான் அப்படின்னு. பிராப்யா பிராப்தியத்த யோகா சஜன விஜன யோகோ சத் பிரபத்தவிய பாவாத், எப்பொழுதுமே சத்துக்களாலே பிரபத்தி செய்யப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது அகலவில்லையன் பாட்டினுடைய சாரம். பிரபத்தவியன் அப்படின்னா பிரபத்தி செய்யப்படத்தக்கவன் என்பதாக. ஊச்சே நாதம் சரண்யம் ஸ்ருதிசர விதிதம் வெங்கடேசம் சடாரிஹி, திருவேங்கடமுடையானே சரண்யன் சரணடையப்பட்டவன் என்ற விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் இங்கே அருள் செய்கிறார் என்பதாக இந்த அர்த்தம். சரணாகதியை பற்றி நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.